தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சர்பாசே வீடியோவை பற்றின 8வது பார்ட் வந்து இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். சர்பாசே ஆக்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல 6 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. அதுலேருந்து வந்த நிறையா என்கொயரிஸில் 7வது பார்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. இப்போ 8வது இது என்னன்னு சொல்லி கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். சர்பாசேல நாங்கள் 13-2, 13-4 பற்றி பேசியிருந்தோம். 13-8 பற்றி நாங்கள் பேசலை. அதை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக புரிதல் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. 13-8 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் நோட்டீஸ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பொசஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 2016 அதாவது 2002 இந்த ஆக்ட் வந்தப்போ இந்த 13-8 இருக்கு இல்லையா, அதோட சர்பாசேல ஆக்ட்னு இருக்குது, ரூல்ஸுன்னு இருக்குது. ஆக்ட் இல்லாமல் ரூல்ஸ் கிடையாது, ரூல்ஸ் இல்லாமல் ஆக்ட் கிடையாது. இது ரெண்டையும் சேர்த்து தான் சர்பாசே ஆக்டில் நார்மலாகவே ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சர்பாசேல ரூல் 9(1) அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1. அதே சமயத்தில் சர்பாசே ஆக்டில் 13(8) அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்ஷன் நோட்டீஸ். 2002 இந்த ஆக்ட் வந்தப்போ அப்போ இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக, அதாவது ஒரு சுற்றறிக்கை மூலமாக அதை மாற்றிருக்காங்க. அது என்னங்கிறத பற்றின ஒரு விளக்கத்தை இப்போ நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்கு முன்னாடி, அதாவது 2016 முன்னாடி 13(8) பொசஷன் நோட்டீஸ் கொடுத்து ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஆக்ஷன் அதாவது சேல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, சேல் நோட்டீஸ் கொடுத்து சேல் நோட்டீஸில் என்ன லாஸ்ட் டேட் இருக்கோ அந்த டேட்டு வரைக்கும் பாரோயர் இருக்காரில் யார் லோன் வாங்கினாரோ அவர் 2016 முன்னாடி வரைக்கும், ரைட்டுங்களா. அப்போ அந்த 2016 முன்னாடி வரைக்கும் அந்த ஆக்ஷன் அதாவது சேல் என்னைக்கு லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட் வரைக்கும் மொத்த பணத்தையும் அவங்க பேங்க்கில் கொண்டு போய் கட்டிட்டு அதற்குரிய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை அவங்க திருப்பி வாங்கிக்கலாம். புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு 13(2) வரும், அடுத்து 13(4) வரும், அப்புறம் 13(8) வரும். 13(8) வரும்போது சேல் நோட்டீஸ். சேல் நோட்டீஸ் முன்னாடி கொடுக்கும்போது என்ன, நீங்கள் சேல் நோட்டீஸ் கொடுத்து 30 நாள் டைம் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த 30 நாளைக்குள்ளே ஈவன் நீங்கள் 29வது நாள் காலையில் போய் கூட ஃபுல் பணத்தை கட்டிட்டு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். எப்போ, 2016 முன்னாடி. 2016 அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேல் நோட்டீஸ் கொடுத்தாச்சுன்னா அது அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் ரிடம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு பேர். 2016 அப்புறம் அந்த 13(8) இருக்கு இல்லையா, செக்ஷன் 13 சப்செக்ஷன் 8 இருக்கு இல்லைங்களா, அந்த செக்ஷன் பிரகாரம் ஆக்ஷன் அதாவது சேல் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாரோயருக்கு யார் கடன் வாங்கினாரோ அவருக்கு அந்த ஃபுல் பணத்தை கட்டி ப்ராப்பர்ட்டி மீட்பதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவே 2016 முன்னாடியாக இருந்தால் கடைசி நாள் வரைக்கும் பண்ணலாம். 2016 அப்புறம் சேல் நோட்டீஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அதோட அவ்வளோதான், ரிடம்ஷன் எடுக்க முடியாது. ரிடம்ஷன்னா என்ன, பாரோவையர் பணத்தை கொண்டே பேங்க்கில் கட்டிட்டு ப்ராப்பர்ட்டியை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு பேர் ரிடம்ஷன். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாற்றங்கள் வரும்போது ரூல் 9(1) சேர்ந்து வருது. ரூல் 9(1) பிரகாரமும் இதே மெத்தடில் கடைபிடிக்கப்படுது. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு எல்லாருமே மறுக்கப்படுது அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி எடுக்கிறதுல. இதில் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 6 ஆஃப் சர்பாசே ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த மாறுதலும் கிடையாது. மாறுதல் எங்கே ஏற்பட்டிருக்கு, செக்ஷன் 13 ஆஃப் சப்செக்ஷன் 8 சர்பாசே ஆக்ட்லையும் செக்ஷன் 9 ஆஃப் சப்செக்ஷன் 1 சர்பாசே ரூல்ஸ்லேயும் மாறுதல் நடந்திருக்கு. ஆனால் சர்பாசே ரூல்ஸ்லேயே செக்ஷன் 8 சப்செக்ஷன் 6 அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் தடவை நீங்கள் ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறீங்க, அதாவது பேங்கர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா 30 நாள் டைம் 9(1) கொடுக்கணும், சப்சிக்வெண்ட்லி 15 நாள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. எதில், 9(1), அதாவது முதல் தடவை ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 30 நாளும் அந்த ப்ராப்பர்ட்டி முதல் தடவை விற்கலை, ரெண்டாவது தடவை மறுபடியும் பேப்பரில் அதே ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ பாரோயருக்கு 30 நாள் நோட்டீஸ் தேவையில்லை, 15 நாள் நோட்டீஸ் போதும் அப்படின்னு சொல்லி மாறுதல் வந்திருக்கு. புரியுதா? ஆனால் ரூல் 8(6) என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரோயருக்கு நீ எப்போ ஆக்ஷன் விட்டாலும் சரி 30 நாள் நோட்டீஸ் 30 நாள் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதை பற்றின ஒரு சரியான புரிதல் வந்து நிறையா பேருக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா,
அந்த அமெண்ட்மெண்ட் இதில் 13(8)லையும் ரூல் 9(1)லையும் வந்திருக்க அமெண்ட்மெண்ட்டை மட்டுமே வச்சு நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ரிடம்ஷனுக்கு பாசிபிலிட்டி இல்லை, நீ விற்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டியை நீ வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்படின்லாம் கிடையாது. இப்போ முதல் தடவை ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க இல்லையா பேங்க்கில், அப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்கல்ல, அப்போ 30 நாள் டைம் கொடுக்குறாங்களா, அப்பயே இவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிறது கரெக்ட் இல்லையா 2016க்கு அப்புறம். ஆனால் அவங்க முதல் தடவை பேப்பரில் ஆக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே பாரோயருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். பாரோயருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த 30 நாளில் இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்த கேள்வி வருது சார், முதல் தடவை அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க சார் பேங்கர், அது விற்கலை, அப்போ ரெண்டாவது தடவை ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா சார், அப்போ எத்தனை நாள் டைம் இருக்கணும் அப்படின்னா அப்பையும் 30 நாள் டைம் இருக்க வேண்டும். எதில், ரூல் 8(6). இதே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரூல் 9(1)(surplusage) ரூல்ஸையும் 13(8)ஐ மட்டும் வச்சுக்கிட்டு பாரோயருக்கு ரிடம்ஷன் ரைட்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரிடம்ஷன் ரைட்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த வீடியோலையே, ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான மொத்த பணத்தையும் கட்டி அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை மீட்டுக்கிறதுக்கு பேர் ரிடம்ஷன் ரைட்ஸ். யாருக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, பாரோயருக்கு இருக்குது. பாரோயர் இறந்துட்டார்னா அவருடைய வாரிசுதாரர்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மீட்கிறதுக்குரிய வழி இருக்குது. ஆனால் இந்த ரூல் 8(6) இருக்குல்ல, அதில் எந்த மாறுதலும் ஏற்படுத்தப்படவில்லை சர்பாசே ரூல்ஸில். சர்பாசேயில் 9(1) ரூல்ஸில் மட்டும்தான் மாறுதல் ஏற்பட்டிருக்கே ஒழிய 8(6)ல் மாறுதல் ஏற்படலை. இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேஸஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆனதில் எல்லாருமே என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, 8(6) எந்த மாறுதலும் இல்லைங்கிறதுனால 30 நாள் நோட்டீஸ் பாரோயருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, ஆமாம் அது உண்மைதான், 8(6)ல் எந்த மாறுதலும் கிடையாது, 9(1)லையும் 9(1)(surplusage) ரூல்ஸ்லையும் 13(8)(surplusage) ஆக்ட்லையும் ஏற்பட்டிருக்க மாறுதல்கள் உண்மை. ஆனால் ரூல் 8(6) பிரகாரம் பாரோயருக்கு 30 நாள் நோட்டீஸ் வந்து கம்பல்சரிலி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகும். இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 13(4) வருது, 13(4) வந்த உடனே பொசஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, 45 நாள் டைம் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை ரிடம்ஷன் பண்ணலை, ரிடம்ஷன் பண்ணலைன்னா ஆக்ஷனுக்கு போச்சுன்னா அவங்க 30 நாள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ அடுத்த கேள்வி வருது, 30 நாள் நோட்டீஸ்னால் என்ன சார், 30 நாள் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கணுமா சார், கிடையாது. முதல் தடவை பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அவங்க கொடுக்குற அந்த 30 நாள் இந்த 30 நாளைக்கு செல்லுபடி ஆகும். சப்சிக்வெண்ட்டாக வரும்போது அந்த 15 நாள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ரெண்டாவது தடவை பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாரோவருக்கு 15 நாள் நோட்டீஸ் போதுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் 8(6) அப்ளிகபிள் ஆகுது, அங்கே 30 நாள் கம்பல்சரி தேவை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு கேஸில் நீங்கள் மாட்டியிருந்தாலோ, அல்லது உங்களுக்கு இப்போ நான் சொன்னது கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லியிருக்கேன், இது அட்வொகேட்ஸால் புரிஞ்சிக்க முடியும், ஜென்ரல் பப்ளிக்கு இது எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு இது சத்தியமாக தெரியலை. ஆனாலும் இதை பற்றின ஒரு சரியான புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை ஒரு தெளிவாக விளக்கி சொல்லணும்னு முயற்சி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக விளக்கி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்பையும் புரியலை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களே, இது என்ன சார், இதில் நீங்கள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி தருவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து நல்லா கவனிக்கணும், இது ரிடம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்காக மட்டுமே தான். ரிடம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன, பாரோயர் எந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க்கில் கொலாட்ரலாக கொடுத்துருந்தாரோ அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் மீட்கணும்னு முடிவு பண்ணுறாருன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் வரைக்கும், அதாவது சேல் நோட்டீஸோட லாஸ்ட் டே வரைக்கும் இருந்த சான்ஸை இப்போ கட் பண்ணி இனிமேல் உனக்கு அந்த பவர் கிடையாது, எப்போ சேல் நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நீ ரிடம்ஷனுக்கு போக முடியாதுன்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, அது அந்த ஒரு மேட்டருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போடப்படுகிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தாராளமாக நீங்கள் அணுகுங்க, முற்றிலும் இலவசமாகவே உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதன் மூலமாக தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், சர்பாசேல ஒரு நல்ல தெளிவான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டதன் மூலமாக உங்களால் உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க டெஃபினட்டாக இதன் மூலமாக பயனடைவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.